தாராபுரத்தில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தேசிய மகளிர் ஆணையம் இணைந்து நடத்திய மகளிர் தின சட்ட விழிப்புணர்வு முகாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மகளிர் தின விழாவை முன்னிட்டு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தேசிய மகளிர் ஆணையம் வட்ட சட்டப்பணிகள் குழு இணைந்து நடத்திய மகளிர் தின விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் பெண்ணுரிமை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை குறித்த சட்ட விழிப்புணர்வு கருத்துக்கள் எடுத்துரைக்கப்பட்டு பேசப்பட்டன. நடைபெற்ற மகளிர் தின விழாவில் தாராபுரம் சார்பு நீதிபதி தர்மபிரபு, மாவட்ட உரிமையியல் நீதிபதி மதிவதனி வணங்காமுடி, குற்றவியல் நீதிபதி பாபு மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் எஸ் கே கார்வேந்தன், தங்கராஜ், செல்வராஜ், பெண் வழக்கறிஞர் பத்மா மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் கலைச்செழியன், இந்துமதி, தாராபுரம் சார்பு நீதிபதியின் துணைவியார் கௌசல்யா தேவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களின் பெருமை எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் 30 பெண் வழக்கறிஞர்கள் உட்பட 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டு நாட்டில் பெண்களின் தனித்துவம் மிக்க ஆளுமை திறன்கள், பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், அவற்றுக்கான தீர்வு காணும் வழிமுறைகள் உள்ளிட்டவைகள் பற்றி பேசினர். நிகழ்ச்சியில் முன்னதாக பாட்டுப் போட்டி, பேச்சுப் போட்டி, குயிஸ் புரோகிராம் போட்டிகள், கோலம் போடுதல், மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தி முடிக்கப்பட்டு அவற்றில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு நீதிபதிகள் பரிசுகளை வழங்கினர்.